ம திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் கற்பனைக்களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் அருளை செய்த நால்வர் நான்மணி மாலை என்ற நூலில் இருந்து நாற்பதாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இந்த நாற்பதாவது பாடல் இந்த நால்வர் நான்மணி மாலை என்ற நூலை நிறைவுக்கு கொண்டு வரும் அற்புதமான ஒரு பாடல் இது மாணிக்க வாசக பெருமானுக்காக அருளி செய்யப்பட்டது நேரிசை ஆசிரியப்பா என்ற யாப்பில் அமைந்தது செய்ய வார்சடை தெய்வசிகாமணி பாதம் போற்றும் வாதவூர் அன்ப பாவெனப்படுவது பாட்டு பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே இதுல பெருமான வந்து முதல் வரியில் எப்படி சொல்கிறார் பாருங்க செய்ய வார்சடை தெய்வ சிகாமணி அதாவது தேவர்களுக்கெல்லாம் சிகாமணி என்று சொல்லப்படுகின்ற தலைவனாக தலைமணியாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் எங்கள் சிவபெருமான் அவன் சிறந்த சடாமுடியை வைத்திருக்கின்றான் சிவந்த சடாமுடி என்று சொல்லப்படுவது யோக நிலைக்கு உரித்தானது இப்போ பாருங்கள் யோக நிலையில் இருக்கிறவங்க இந்த எல்லாம் தேக்க மாட்டாங்க இல்லையா அப்போ அப்படியே ஒரு மாதிரி சட பிடிக்கும் சட பிடிக்கிறதும் வந்து ஒரு மாதிரி செம்பட்ட பாஞ்சு இருக்கும் அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க பெருமான் யோக நிலையில் நிற்பவர் யோக நெறிக்கே அவரைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா யோகா சென்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வச்சு வழிபடுவாங்க ஆனால் சைவ சித்தாந்தத்துக்குள்ளே போவாங்களா அப்படின்னா அது சந்தேகம்தான் ஆனால் அவர்கள் வந்து அந்த அந்த வழிபாடு வழிபாடு என்று சொல்லியாச்சுன்னா அதாவது யோக நிலை என்று சொல்லியாச்சுன்னா ஆதி குரு யோக குரு என்று எப்படியாவது ஒரு பேரை வச்சு ஆனால் அங்கே சிவபெருமான் தான் இருக்கிறத நாம் இன்றைக்கும் பார்க்குறோம் வேற எந்த சாமியும் அங்கே உட்காந்துட்டு தியான வடிவத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியாது இப்போ பிரம்மாவோ இல்லை விஷ்ணுவோ வந்து அப்படி இருக்கிறத பார்க்க முடியாது ஆனால் வந்து பணம் வேண்டும் என்றால் ஒருவர் கல்வி வேண்டும் என்றால் ஒருவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா அதை பண்ண மாதிரி யோக நிலை என்று சொல்லியாச்சுன்னா சிவபெருமான் என்ற அதனாலதான் அவருக்கு வந்து அந்த சடாமுடியை வந்து ரொம்ப முக்கியமா சொல்ற ஒரு காரணம் சரி அடுத்தது பாருங்க செய்ய வார்சடை தெய்வ சிகாமணி யார் என்றால் எங்கள் சிவபெருமான் அவன் பாத அவனுடைய திருப்பாதங்களை போற்றுகின்ற வாதவூர் அன்ப வாதவூர் என்ற திருத்தலத்தில் பிறந்து அவதாரம் செய்த நம்ம மாணிக்கவாசக பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தெய்வங்களுக்கு எல்லாம் அதாவது சிறு தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்திற்கும் தலைவனாக இருப்பவன் எங்கள் சிவபெருமான் அவனது ப திருப்பாதங்களை போற்றி துதித்து நிற்கின்ற மாணிக்க வாசக பெருமான் என்ற குறிப்பில் இந்த முதல் இரண்டு வரிகளை சொல்லி அருள் செய்கின்றார் அடுத்தது பாருங்கள் வாதவூர் அன்பை அப்படின்னு அதாவது விழி அண்மை விழின்னு சொல்லுவோம் இல்லையா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கூப்பிடுறது வாத ஊர் அன்பை உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள் பாவனப்படுவது உன் பாட்டு இந்த உலகத்தில் நூல் அப்படின்னு சொல்லி சரி அல்லது பாட்டு என்று சொல்லி சரி அது உங்கள் பாட்டு தான் வேறு எதையுமே நாங்கள் சொல்ல முடியாது அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மாடல் மாடல் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா என்ன இது இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு ஒரு குறிப்பு அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நூல் என்று சொன்னாலும் சரி அல்லது பாடல் என்று சொன்னாலும் சரி அது கோவை திருவாசகம் மட்டுமே அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர் அதுதான் பாருங்கள் பாவெனப்படுவது உன் பாட்டு வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் வேற எதையுமே நாங்கள் பாட்டுன்னு சொல்ல முடியாது பாட்டு என்றாலே அது கோவை திருவாசகம் தான் இப்போ பாருங்க இந்த திருவாசகத்தை வந்து நாம் படிக்கிறோம் ஏன்னா அது வந்து சுலபமான தமிழாக இருக்கு சின்ன நூலாக இருக்குது ஐம்பத்தோரு பதிகம் தான் அதனால் அதை வந்து முற்றுதல் பண்ணுறது எல்லாத்துக்கும் அது சுலபமாக இருக்குது இன்னொன்று அந்த தமிழுடைய எளிய நடை வந்து எல்லாரையும் கவருகின்றது ஆனால் திருக்கோவையார் அப்படிங்கிறது வந்து நாம் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா அதாவது தசகாரியங்கள் என்ற ஒரு குறிப்பு சொல்லுவாங்க இந்த தசகாரியங்களை அனுபவிக்க வேண்டும் அனுபவப்பூர்வமாக நாம் அனுபவிக்கணும் தசக அதாவது சித்தாந்தத்தில் வந்து தசகாரியத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அது வந்து இலக்கணம் சித்தாந்தம் வந்து நம்மளுக்கு இலக்கணம் அப்போ அந்த இலக்கணத்துக்கேற்ற இலக்கிய நூல் இருக்கணும் இல்லையா இந்த தசகாரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நூல் அனுபவத்தில் நாம் அனுப அனுபவித்து நாம் வந்து அந்த தசகாரியத்தை அதை அந்த வழியில் நாம் போகணும் அப்படின்னா திருக்கோவையாருக்கு மட்டுமே தான் அந்த ஒரு இயல்பு இருக்குது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதை அதை நாம படிக்கும்போது அந்த படிக்கிற பாவனையே வந்து தனியா இருக்கணும் திருக்கோவையாருடைய பாவனை வந்து பெருமானை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உட்கார வச்சிட்டு நாம இதை படிக்கும்போது நீங்கள் அவர் கிட்ட நேரடியாக உணர்வுகளை பரிமாறி கொள்வது பேசுவது கிடையாது ஏன்னா முதல் ஏழு திருமுறை திருவாசகம் அதுக்கப்புறம் எட்டாம் பத்த ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை பதினொன்று பன்னெண்டு இதையெல்லாம் நாம் வாய் திறந்து பா பேசலாம் வாய் திறந்து பாடலாம் வாய் திறந்து நாம் வந்து கத்தி கத்தி கூட நம்ம பாடலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டார்ச்சர் கூட பண்ணலாம் நம்ம பாடுறதுனால ஏன் அப்படின்னா அது நாம் சிவபெருமான் கிட்ட பேசுறது நாம் சிவபெருமான் கிட்ட பேசுறதற்கு திருப்பதிகங்கள் மிக முக்கியமான ஒரு பணி செய்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால்தான் பெருமான் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு நம்மளுடைய பேச்சை கேட்கறதுக்காக திருமுறைகள் பாடினான் ஆனால் திருமுறை பாடி முடித்த பிறகு நாம் பேசி முடித்த பிறகு மற்றவங்களையும் பேச வைக்கணும் இல்லையா அடுத்தாலையும் நம்மக்கிட்ட பேச சொல்லி நாம் கேட்கணும் இல்லையா அந்த நூல் எது என்றால் திருக்கோவையார் திருக்கோவையாரை நாம் உட்காந்து படிக்கும்போது வாய் திறந்து படிக்காமல் மனசுக்குள்ளேயே உட்காந்து அப்படியே படிக்கும் போது பெருமான் உங்களிடம் பேசுவார் நாம பேசுவதற்கு வந்து திருவாசகமும் திருவ திருமுறைகளும் ஆனால் பெருமான் நம்மிடம் பேசுவதற்கு ஏன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அகம் நீங்க எட்டாம் திருமுறையில பார்த்தீங்கன்னா ஒன்னு புறம் ஒன்னு அகம் இதில் வந்து அந்த அகம் என்று சொல்லப்படுவது சிவபெருமான் நம்மிடம் பேசுவது இன்னைக்கு நாம சொல்கிற மாதிரி சிற்றிலக்கிய வகையில் உள்ள அகம்னு சொல்லிட்டு அதை கொச்சப்படுத்திட்டு ஒதுக்கக்கூடாது சிவபெருமானுக்கும் எனக்கும் இருக்கின்ற அகம் என்ற ஒரு குறிப்பில் நாம் அதை படிக்கணும் ஏன் அப்படின்னா அந்த முழு நூலும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கின்றது அந்த முழு நூலும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் கொடுக்கக்கூடியது இதை படித்தவர்களால் மட்டுமே உணரக்கூடியது ஏன்னா நாம் வந்து லட்டு 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 லட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதை ருசிச்சவங்களுக்கு தான் அந்த லட்டுடைய ருசி என்னங்கிறதே தெரியும் லட்டு ரவுண்டாக இருக்கும் பூந்தி எல்லாம் சேர்த்து சேர்த்து செய்திருப்பாங்க இந்த கலரில் இருக்கும் இப்படி இருக்கும் தியோரட்டிக்கலாக நாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்குள்ள உள்ள காலகட்டத்தில் ஆனால் ப்ராக்டிக்கலாக திருவாசகத்தை எடுத்து படித்தவர்களுக்கு தெரியும் சிவபெருமான் நம்மிடம் பேசுவதை உணர முடியும் என்பது அப்படிப்பட்ட ஒரு நூல் அதனால்தான் இங்கே வந்து ஆணித்தரமாக சொல்கிறப்பாங்க பாவனப்படுவது உண்பாட்டு ஏன் டூ வே கம்யூனிகேஷனை என்னேபிள் பண்ணுறது எட்டாம் திருமுறை தான் வேறு எங்கேயுமே கிடையாது முதல் ஏழு திருமுறை ஒன் வே கம்யூனிகேஷன் நாம சிவபெருமான் கிட்ட பேசுகிறோம் ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு ஒன் வே கம்யூனிகேஷன் நாம சிவபெருமான் கிட்டே பேசுகிறோம் ஆனால் எட்டாம் திருமுறை தான் நாமளும் பேசி பெருமானும் திருப்பி பேசுற அளவுக்கு உள்ள ஒரு நூல் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக கோவை திருவாசகம் அப்படிதான் நாம சொல்லவே செய்யணும் கோவை திருவாசகம் தான் பாட்டு வேற எதுவுமே பாட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க எது போல அப்படின்னா இந்த உலகத்துல பூன்னு சொல்லியாச்சினாலே தாமரை தான் அந்த பூ என்று சொல்லியாச்சினாலே எப்படி தாமரை என்று சொல்லுகின்றோமோ அதில் இருக்கின்ற திருமகள் என்பதை நாம் உணர்கின்றோமோ தாமரைன்னு சொல்லியாச்சினாலே திருமகள் தான் நமக்கு வந்து கண்ணில் வந்து நிற்கிறா அதே மாதிரி பா என்று சொல்லியாச்சுனாலே அது உன்னுடைய பாட்டுதான் அதுவும் கோவை திருவாசகமே என்று சொல்லி அற்புதமாக இந்த நாற்பதாவது பாடலை நமக்கு நிறைவுக்கு கொண்டு வந்து ஆசிரியர் அருள் செய்கின்றார் இதில் பாருங்க இந்த பாடல் நிறைவு பெறுவது பூவே என்று நிறைவு பெறுகின்றது ஏன் அப்படின்னா நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் நாற்பது மணிகளை கொண்ட நான்கு வகையான நாற்பத்து பத்து மணிகள் நாற்பது மணிகளை கொண்ட ஒரு மாலையாக கோர்க்கின்றார் பூ என்று இங்கே முடிவது முதல் பாடல் பூ என்று ஆரம்பித்தது அதனால பார்த்தீங்கன்னா அது அழகாக அப்படியே ஒரு ரவுண்டாக ஒரு 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 செயின் மாதிரி வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு இதுதான் நால்வர் நான்மணி மாலை என்று சொல்லப்படுகின்ற பா மாலை நாம நால்வர் பெருமக்களுக்கு தினமும் போட வேண்டிய ஒரு மலர் என்று சொல்லியாச்சுன்னா அது நால்வர் நான்மணி மாலை என்பதில் மிக இருக்கவே முடியாது காரணம் என்னென்னா ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து பாருங்க அந்த அருளாளருடைய வரலாற்றை அப்படியே எடுத்து நம் கண்முன் கொண்டு வந்து காண்பித்து இப்படிப்பட்டவர்கள் அவதாரம் செய்தது எதற்காக என்றால் மனித பிறவியில் உழல்கின்ற நம்மை கடைத்தேற்றுவதற்கு அதனால விட்டுடாதீங்க அவர்களுடைய திருவடிகளை பற்றினால் கண்டிப்பாக நாம் பெருமானின் திருவடிகளை பற்ற முடியும் என்று நமக்கு உறுதி கொடுக்கக்கூடிய விதமாக இந்த நாற்பது பாடல்களை நமக்கு அற்புதமாக கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் அருளி செய்திருக்கின்றார் நாம இன்னையிலிருந்து தினமும் ஒரு பாடலாவது அதாவது நால்வர் நான் மணி மாலையிலிருந்து நமக்கு நால்வர் தான் குரு ஆக அவர்களை மனத்தில் நினைத்து ஒரு ஒரு பாடலா அல்லது நாலு நாலு பாடலாக எது எப்படி வசதியோ அப்படி பாடி நம்ம குரு வணக்கத்திற்கு கூட இந்த பாடல்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாற்பதாவது பாடலையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்